வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் மந்திரப்பெட்டி அப்படிங்கிற ஒரு அம்புலிமாமா கதையை கேட்க போகிறோம். இதை எழுதினவங்க சிவனார் செல்வன். நகைக்கடை நாராயணனுக்கு நான்கு புதல்வர்கள். அவர்களில் முதல் மூவரும் நல்ல புத்திசாலிகள். நான்காவது மகன் நஞ்சுண்டன் கொஞ்சம் மந்த புத்தி கொண்டவன். இதனால் நாராயணன் தன் முதல் மூன்று மகன்களையும் தன் வியாபாரத்தில் சேர்த்து கொண்டான். நஞ்சுண்டனுக்கு புத்தி மட்டு என்பதால் அவனை எந்த வேலையும் செய்ய விடாமல் நாராயணன் அவனை அருமை பெருமையாக வளர்த்து வந்தான். நஞ்சுண்டன் தன் தாயை தன் இளம் வயதிலேயே இழந்து விட்டதும் இதற்கு காரணம். வருடங்கள் உருண்டோடின. நாராயணன் தன் மூன்று மகன்களுக்கும் கல்யாணம் செய்து வைத்தான். ஆனால் நஞ்சுண்டனுக்கு விவாகம் செய்து வைக்க முயன்ற போது அவனுக்கு போதிய அறிவில்லை என கூறி எல்லோரும் தம் பெண்களை அவனுக்கு விவாகம் செய்து வைக்க மறுத்தனர். இதனால் நாராயணனுக்கு நஞ்சுண்டனை பற்றிய கவலையே மனதில் இருந்து வந்தது. நஞ்சுண்டனுக்கு புத்தி மட்டு என கண்டு அவனது மூன்று அண்ணிகளும் அவனுக்கு வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய சொல்லி வாட்டி எடுத்தனர். அவன் ஒரு தொழிலும் செய்து பணம் சம்பாதிக்காததால் அவனை வீட்டிற்கு பாரமாக அவர்கள் எண்ணினார்கள். நாராயணன் திடீரென்று இறந்து போகவே நஞ்சுண்டன் நிலை அந்த வீட்டில் மேலும் மோசமாயிற்று. நஞ்சுண்டன் அந்த வீட்டில் வஞ்சகம் இல்லாமல் மாடு போலதான் உழைத்தான். ஆனாலும் அவனது அண்ணிகளுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அவனை வீட்டை விட்டு துரத்தி அவன் திரும்பி வராது போய்விட அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். ஒரு நாள் நஞ்சுண்டன் வீட்டு வேலைகளை செய்துவிட்டு மதிய உணவு சாப்பிட வந்தபோது மூன்று அண்ணிகளும் படுத்து முணகி கொண்டிருப்பதை அவன் கண்டான். முதலாவது அண்ணி, எனக்கு மண்டையே வெடித்து விடுவது போல தலை வலிக்கிறது. இதற்கு மருந்து கோதுமை நிற நல்ல பாம்பின் விஷப்பல்லை பிடுங்கி எடுத்து வந்து அதை நெருப்பில் போட்டு அதன் புகையை நெற்றியில் பட வைத்தாலே என் தலைவலி போகும் என்றாள். இரண்டாவது அண்ணியும், எனக்கு ஒரே வயிற்று வலி, புளிப்பாலுடன் சுக்கு பொடியை கலந்து சாப்பிட்டால்தான் இந்த வலி போகும் என்றாள். மூன்றாவது அண்ணியும், என் கண்கள் ஒரேடியாக எரிச்சல் கண்டுள்ளன, இதை போக்க பிரம்மராட்சசியின் தலைக்கொம்பை ஒடித்து எடுத்து வந்து அதை அரைத்து கண்களில் அக்குழம்பை தடவிக்கொண்டாலே எரிச்சல் போகும் என்றாள். நஞ்சுண்டனும், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பாம்பின் பல்லையும் புலிப்பாலையும் ராட்சசியின் கொம்பையும் கொண்டு வந்து கொடுக்கிறேன். ஆனால் இவை மூன்றும் எங்கே கிடைக்கும் என்று அவர்களிடம் கேட்டான். அவர்களும், இங்கிருந்து 10 மைல் தூரத்தில் உள்ள காட்டில் கிடைக்கும். எனவே அவனும் உடனே காட்டை நோக்கி சென்றான். காட்டிற்குள் சென்றதும் நஞ்சுண்டன் ஒவ்வொரு நல்ல பாம்பையும் பிடித்து பார்த்தான். எந்த பாம்பும் கோதுமை நிறத்தில் இல்லாததால் அவற்றை தூக்கி எறிந்தவாறே முன்னே சென்றான். அவன் அடுத்து புலியாவது கிடைக்குமா என்று பார்த்தான். ஆனால் முயல்களும் நரிகளும் தென்பட்டன. ஒரு புலியை கூட அவன் பார்க்கவில்லை. அவனுக்கோ ஒரே பசி. பாம்பும் புலியும் கிடைக்காததால் உரத்த குரலில் அவன், ஏய் பிரம்மராட்சசி, நீயாவது என் முன் வா, உன் தலைக்கொம்பை ஒடித்து எடுத்துக்கொள்கிறேன், பிறகு பாம்பையும் புலியையும் தேடிக்கொண்டு போகிறேன் என்று கத்தினான். அதே பகுதியில் ஒரு குன்றில் மந்திரக்காரி மருதாயி என்பவள் தன் மகளுடன் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தாள். நஞ்சுண்டன் கூவியது அவளது காதில் விழுந்தது. அப்போது நன்கு இருட்டிவிட்டது. அவள் விளக்கை ஏற்றி எடுத்துக்கொண்டு குன்றிலிருந்து இறங்கி வந்தவாறே, யாரடா அவன் இங்கே வந்து என்னை பிரம்மராட்சசி என்று கூவி அழைப்பது? இந்த இரவு வேளையில் இப்படி என்னை கூப்பிட உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று கடுங்குரலில் கேட்டாள். நஞ்சுண்டன் மருதாய் வருவதைக் கண்டு, அத்தையம்மா, இந்த பக்கத்தில் கோதுமை நிற நல்ல பாம்பும் புலியும் பிரம்மராட்சசியும் எங்கே இருப்பதை காணலாம் என்று கேட்டான். மருதாயியும், ஓ, இந்த மூன்றையும் ஏன் தேடிக்கொண்டு வந்தாய்? இந்த ராத்திரி வேளையில் இவை பற்றி கவலைப்படாதே, அவை யாவும் என் மந்திரக்கோலில் உள்ளன. நீ இப்போது என் வீட்டிற்கு வா, அங்கே சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கு, நாளை காலையில் சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம் என்று கூறி அவனை தன் குடிசைக்கு அழைத்துச் சென்றாள். மந்திரக்காரி மருதாயிக்கு மங்கம்மா என்ற மகள் இருந்தாள். மந்திரக்காரியின் மகள் என்ற காரணத்தால் அவளை யாரும் மணக்க விரும்பவில்லை. அவள் என்னவோ பார்க்க அழகாகத்தான் இருந்தாள். மருதாயி நஞ்சுண்டன் பேச்சிலிருந்தே அவன் ஒன்று மறியது அப்பாவி என்று தெரிந்து கொண்டு விட்டாள். அதனால் எப்படியாவது பேசி நஞ்சுண்டனுக்கு தன் மகளை மனமுடிக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்து விட்டாள். மருதாயி ஒரு தட்டில் 4 சோள ரொட்டிகளையும் மசித்த கீரையையும் வைத்து எடுத்து வந்து நஞ்சுண்டனை உட்கார வைத்து சாப்பிட கொடுத்தாள். நஞ்சுண்டனும் அதை சாப்பிட்டவாறே, ஆஹா, மிகவும் ருசியாக இருக்கிறதே, இந்த மாதிரி ஒரு நாள் கூட என் அண்ணிகள் எனக்கு கொடுத்ததில்லையே, இதை நீங்களே செய்தீர்களா அத்தை என்று கேட்டான். மருதாயும், இல்லை மருமகனே, நான் செய்யவில்லை, என் மகள் மங்கம்மாதான் இவற்றை செய்தாள் என்றாள். அப்போது ஒரு ஓரமாக நின்ற மங்கம்மாவை நஞ்சுண்டன் பார்த்தான். அவளும் அவனை பார்த்தாள்.
அப்போது மருதாயி, இவள்தான் என் மகள் மங்கம்மா, இவளை நீ கல்யாணம் செய்து கொண்டால் உனக்கு தினமும் இந்த மாதிரி ருசியாக உணவு கிடைக்கும் என்றாள். அவனும், ஓ செய்து கொள்கிறேனே, ஆனால் அதற்கு முன் என் அண்ணிகளுக்கு கோதுமை நிற நல்ல பாம்பின் விஷப்பல்லும் புலிப்பாலும் பிரம்மராட்சசியின் தலைக்கொம்பும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களது தலைவலியும் வயிற்று வலியும் கண் வலியும் போகும் என்றான். அதை கேட்ட மருதாயி நஞ்சுண்டனை கொல்லவே அவனது அண்ணிகள் திட்டமிட்டு காட்டிற்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள். மருமகனே, கவலைப்படாதே, நாளையே நீ என் மகளை மணந்து கொள். உன் அண்ணிகள் கேட்ட பொருள்களோடு 10,000 ரூபாய் வரதட்சணையும் கொடுக்கிறேன். நீ கவலைப்படாதே, எல்லாவற்றையும் என் மகள் பார்த்து கொள்வாள். இப்போது படுத்து தூங்கு என கூறி ஒரு கயிற்று கட்டலையை எடுத்து வந்து குடிசைக்கு வெளியே போட்டாள். நஞ்சுண்டனும் அதில் படுத்து கவலை இல்லாமல் தூங்கினான். மருதாயியும் தன் குடிசையை சுற்றி ஒரு கோடு போடவே சுற்றிலும் நெருப்பெறிந்து குடிசையையும் நஞ்சுண்டனையும் பாதுகாத்தது. மறுநாள் மருதாயி தன் மகளையும் நஞ்சுண்டனையும் தான் வழிபடும் கோவிலுக்கு அழைத்துச் சென்றாள். அங்கு காட்டு மலர்கள் பறித்து இரு மாலைகளை கட்டி அவற்றை அவர்களிடம் கொடுத்து மாலை மாற்றிக்கொள்ள செய்து தெய்வ சந்நிதியில் அவள் அவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தாள். பிறகு அவள் அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். அங்கு நஞ்சுண்டனிடம் ஒரு பெட்டியை கொடுத்து, இதில் நீ கேட்ட 3 பொருள்களும் நான் கொடுப்பதாக சொன்ன 10,000 ரூபாய்களும் உள்ளன. உன் ஊருக்கு இவளை அழைத்து போக ஒரு வண்டிக்கு ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் இருவரும் வண்டியில் அமர்ந்து செல்லுங்கள் என உன் அண்ணிகள் தாம் கேட்ட எல்லா பொருள்கள் பற்றி கேட்டால் அவை இந்த பெட்டியில் இருப்பதாக கூறி அவர்களையே அதை திறந்து பார்த்து கொள்ளச் சொல் என்றாள். அவனும் அவ்வாறே செய்வதாக கூறி மங்கம்மாவுடன் வண்டியில் உட்கார்ந்தான். மருதாயியும் பெட்டியை வண்டியில் வைத்து அவர்களை வழியனுப்பி வைத்தாள். வண்டியும் நஞ்சுண்டனின் ஊருக்கு புறப்பட்டது. நஞ்சுண்டனை வீட்டை விட்டு துரத்திய பின் மறுநாள் அவனது 3 அண்ணிகளும் உட்கார்ந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் பேசி கொண்டிருந்தார்கள். முதலாவது அண்ணி, நான் சாமர்த்தியமாக நஞ்சுண்டனிடம் விஷப்பாம்பின் பல்லை கொண்டு வர சொல்லி அனுப்பிவிட்டேன். அவன் முதலில் எந்த நல்ல பாம்பை பிடித்தாலும் அது அவனை தீண்டுவிடும். அதன் விஷத்தால் அவன் இறந்தே போய்விடுவான். அவனை பற்றிய கவலை இனி நமக்கு இராது என்றாள். ஒருவேளை அவன் பாம்பிடமிருந்து தப்பிவிட்டாலும் நான் கேட்ட புலிப்பாலுக்காக புலியை தேடிக்கொண்டு அலைவான். அப்போது காட்டில் ஏதாவது ஒரு புலி அவனை கண்டு கொண்டுவிடும். அவன் இனி உயிரோடு இருப்பது ஏது? நம்மை பிடிச்ச சனி ஒழிந்து போய்விட்டது என்று சிரித்து கொண்டே கூறினாள். 3வது அண்ணியும், அவன் பாம்பிடமிருந்தும் புலியிடமிருந்தும் தப்பிவிட்டாலும் நான் கூறியபடி பிரம்மராட்சசி அவனை கண்டு கொன்று விழுங்கியிருப்பாள். அவன் எங்கே இனிமேல் உயிருடன் இருக்கப் போறான் என்று சிரித்து கொண்டே கூறினாள். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அவர்களது வீட்டின் முன் நஞ்சுண்டனும் மங்கம்மாவும் ஏறி வந்த வண்டி வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு அழகிய பெண்ணுடன் பெட்டியை எடுத்துக்கொண்டு நஞ்சுண்டன் இறங்கவே அவனது 3 அண்ணிகளும் அந்த இருவரை கண்டு திகைத்து போயினார்கள். வண்டிக்காரனும் அவர்களை விட்டு விட்டு திரும்பி போய்விட்டான். அப்போது 1வது அண்ணி, நஞ்சுண்டா நில்லங்கே, உள்ளே அடியெடுத்து வைத்தால் காலை முறித்து விடுவேன். யார் இவள்? வரதட்சணை இல்லாமல் இவளை மணந்து கொண்டு வந்தாள் என்று கோபத்தோடு கேட்டாள். நஞ்சுண்டனும், நீங்கள் கேட்ட பொருளும் இவளுக்கு கொடுத்த வரதட்சணையும் இப்பெட்டியில் உள்ளன. அது மட்டுமல்ல, 2வது அண்ணி கேட்ட புலிப்பாலும் 3வது அண்ணி கேட்ட பிரம்மராட்சசியின் கொம்பும் இதே பெட்டியில் உள்ளன. நீங்கள் ஒவ்வொருவராக திறந்து பாருங்கள், அப்போதுதான் நான் சொல்வது உண்மை என்று தெரியும் என்றான். 1வது அண்ணி அப்பெட்டியை திறந்து பார்க்கவே அதிலிருந்து கோதுமை நிறத்தில் இருந்த நல்ல பாம்பு புஸ் என்று சீறியது. அதை கண்ட 1வது அண்ணி பெட்டியை சட்டென மூடி, நஞ்சுண்டா நீ சொன்னது போல் எல்லாம் இருக்கிறது, நீ உள்ளே வா என்று கூறினாள். அப்போது நஞ்சுண்டன் தன் 2வது அண்ணியிடம், நீங்கள் கேட்ட புலிப்பாலும் வரதட்சணையும் இருக்கிறதா என்று பாருங்கள் என்றான். அவளும் பெட்டியை திறக்கவே அதில் ஒரு புலி இருப்பதை கண்டு பயந்து சட்டென பெட்டியை மூடிவிட்டு, நஞ்சுண்டா நீ சொன்னது போல எல்லாம் இருக்கிறது, நீ தாராளமாக உள்ளே போகலாம் என்றான். அடுத்து 3வது அண்ணியிடம் நஞ்சுண்டன் பெட்டியை திறந்து பார்க்கும்படி கூறினான். அவளும் அதை திறந்த போது அதில் பயங்கரமான பிரம்மராட்சசி இருப்பதை கண்டு சட்டென பெட்டியை மூடி, நஞ்சுண்டா நீ சொன்னது போல எல்லாம் இருக்கிறது, நீங்கள் உள்ளே போங்கள் என்றாள். நஞ்சுண்டனும் மங்கம்மாவை உள்ளே போக சொல்லிவிட்டு அந்த பெட்டியை எடுத்து ஒரு அறைக்குள் வைத்தான். பிறகு அவன் தன் அண்ணிகளிடம், நீங்கள் உங்கள் பொருள்களை பெட்டியிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். அவர்களோ அந்த பெட்டியை திறக்கவே இல்லை. நஞ்சுண்டன் மங்கம்மாவுடன் அந்த வீட்டில் சுகமாக இருக்கலானான்.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு தீங்கு நினச்சா நமக்கும் தீங்கு தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்புலிமாமா கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல கதையோடு சந்திக்கலாம். அதுவரை வணக்கம்.